நல்லா இருக்கேன் நீங்க மேம் எங்க என்ன மேம் கேட்க தெரியல எனக்கு சாரி எனக்கு ஆஸ் யூஷுவல் சூப்பரா இருக்க சார் பசங்க இருக்காங்க எப்படியாவது ஈவினிங்ல இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்கும் எங்களுக்கு சோ யாரெல்லாம் அவைலபிலிட்டி இருக்காங்களோ அவங்களோட சேர்ந்து இந்த கிளாஸஸ் வந்து நாங்க இது பண்ணிடுவோம் ஆனா சப்ஜெக்ட் ரிலேட்டட் எடுக்கிறது இல்ல எல்லாருமே வந்து ஐசிடி ரிலேட்டட் எடுத்துட்டு அதை வந்து சப்ஜெக்டோட கனெக்ட் பண்ணி ஏதாவது ஒர்க் கொடுத்து செய்ய சொல்லுவோம் ஸ்டோரி போர்டு அந்த மாதிரிலாம் கொடுத்து எல்லாருமே வந்துட்டாங்க போயிட்டாரா குட் ஈவினிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங் எல்லாருக்கும் மாலை வணக்கம் மாலை வணக்கம் thank you thank you thank you sir good evening நீங்க வீடியோ ஆன் பண்றீங்களாமா வீடியோ ஆன் பண்ணிக்கோடாமா ஆ கொஞ்ச நேரத்துக்கு ஓகேயா கொஞ்ச நேரத்துக்கு தான் ஹாய் ஹாய் மேம் ஹாய் எல்லாருமே கொஞ்ச நேரத்துக்கு பண்ணீங்கன்னா ஒரு பிரிண்ட் ஸ்கிரீன் கூட எடுத்துக்கலாம் ஹாய் மேம் ஆ வரியாடா இல்ல மிஸ் அப்ப போன் வெளிய எடுத்து போயிட்டாங்க அப்பா போன் ரொம்ப ஹேங் ஆகுதுனால அந்த ஆப் ஜூம் அப்ப அங்க ஏத்தல அப்படியா நீங்க எப்பமே ரெக்கார்ட் பண்ணீங்க மிஸ் அதை நீங்க குரூப்ல போடுங்க நான் பாக்குறேன் இன்னைக்கு அவங்க சத்தியமாமால இருந்து கிளாஸ் எடுக்கிறாங்கடா அதனால தான் பார்த்தேன் ஆமா ம் அப்பாட்ட சொன்னே இப்பதான் மொபைல் எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொன்னாரு முக்கியமான வேலைய சென்னைக்கு போயிருக்காங்கல போன் எடுத்துட்டு போயிட்டாங்க ஓகே 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 எதுக்கு அம்மா அதுல ஒரு தடவை கொஞ்சம் நேரம் வேணா கனெக்ட் பண்ணிப்பா இல்ல மிஸ் காலையில கிட்டத்தட்ட 1 hour நாம போன் ட்ரை பண்றோம் ஆஃப் ஆயிட்டு ஆனே ஆகல ஹேங் ஆயிச்சு வாட்ஸ்அப்ல நான் ஆன் பண்ணிட்ட மாட்டு வாட்ஸ்அப்லயா வாட்ஸ்அப் கால் பண்ணவா ஓகே மிஸ் ஓகே இத பண்றேன் ஓகே மிஸ் ஓகே ஓகே ஒருத்தி மட்டும் வாட்ஸ்அப் கால்ல ஜாயின் பண்ணிக்கிறாங்க தெரியுதா ஆயிடு வர தெரியுதா வாய்ஸ் ஆனா கேட்காதுன்னு நினைக்கிறாங்க வாய்ஸ் கேட்கறது கஷ்டம் ஏன்னா நான் ஏர்போன் போட்டிருக்கேன் ஓகே நான் பிரிஸ்டின் பத்மபிரகாஷ் ஜோதி ரம்யா நரணி எல்லாருமே ஸ்கிரீனுக்கு ஒரு நிமிஷம் வந்துட்டு போயிருங்க ஒரு நிமிஷம் எல்லாரும் ஸ்கிரீனுக்கு வாங்கம்மா நான் அப்புறமா எடுத்துட்ட பிறகு நான் சொல்றேன் அதுக்கப்புறமா நீங்க ஸ்கிரீன் ஆஃப் பண்ணிக்கலாம் பத்மபிரியா ரம்யா நீங்களும் எடுத்துட்டீங்கல்ல சத்யபா மேம் ஜபல் சார் ஓகே இப்போ ஒரு ஸ்கிரீன் ஒரு ஸ்லைட் ஷோ ஓபன் பண்ற மாதிரி ஒரு பிரிண்ட் ஷாட் எடுத்துக்கலாமா ஆ ஷூர் மேம் சரிக்கு ரம்யா தான் வந்து கிளாஸ் எடுத்து போறாங்க அடுத்தது ஓகே 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 ரெடியா இருக்காங்க ஷீ இஸ் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட் ஆக்சுவலி And almost I think she has got 20 to 25 certificates in this lockdown. Oh, super. And party certificates on the Ministry of Informatics and Broadcasting Ministry. Oh. Thank you, ma'am. Thank you, ma'am. Super, super. Thank you, sir. Everything goes to Ramya. Very good, very good.
மேம் என்னெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க மேம் மேம் என்ன மேம் சித்ரா மேம் அது एक्चुअली பாத்தீங்கன்னா பெரிய பிரவுச்சரே போடுனமே ஸ்டெல்லரியம் ஸ்டெல்லரியம் இருக்கேயா ஸ்டெல்லரியம் வந்து ரெண்டு பேர் ஜஸ்வின் அண்ட் ஹரிணி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்டெல்லரியம் பத்தி ஒரு வீடியோவே ரெக்ரியேட் பண்ணி எங்க ஸ்கூலோட யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம் சமாளிக்க முடியுது ஆளுக்கு ஒரு ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாரையும் ஜாயின் பண்ண வச்சு எல்லா கிளாஸ்க்கும் வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணிப்போம் பட் என்னன்னா அது எல்லாரும் அதை ஹேண்டில் பண்ண முடியல ஒரே ஆள் எல்லாத்துக்கும் இது பண்ண முடியாது அதனால இருந்தாலும் we need to appreciate your determination ma'am seriously நாங்க உங்களோட determination உங்களோட சர்வீஸ் மைண்ட ரொம்ப அப்ரிஷியேட் பண்றோம் ma'am இவ்வளவு டெடிகேட்டா இவ்வளவு டிட்டர்மைண்டா பசங்களுக்கு சோஷியல் சர்வீஸோட நீங்க பண்றது இட்ஸ் appreciable seriously ஆமா அது அவங்களும் அத பார்த்து அந்த வாலண்டியரிங் பண்றாங்கல அப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் இத பாக்குறவங்க அதானே செய்வாங்க சோ அதனால அதே மாதிரியே வந்துறாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனால தான் இந்த முடியல ஆமா ரொம்ப குட் மேம் குட் மேம் குட் இதுல ஒவ்வொருத்தர் பத்தியும் நிறைய பெரிய கதை இருக்கு என்கிட்ட பரணிதரன்ற பைய வந்து வீட்லயே கம்போசிட் பிட் இருக்கு இல்லையா அவனோட யூடியூப் சேனலே இருக்கு தனியா அவனே வச்சிருக்கான் ஒருத்தரோட செஞ்சத இன்னொருத்தருக்கு மோட்டிவேட் ஆகும் இன்னொரு சைல்டுக்கு அது ஒரு நாள் பண்ணுவோம் மேம் ஆமா இதுல ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இவ ஹரிணி சப்மிட் பண்ணிருக்கல அது வந்து விஷுவலி இம்பேர்ட் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி ஒண்ணு சொல்லிருக்கா ஐடியா சொல்லிருக்கா இன்டெலுக்கு வெரி நைஸ் மேம் சூப்பர் மேம் இன்னொருத்த பென்ட்ரைவ்ல எலக்ட்ரிசிட்டி எடுத்துட்டு போறத பத்தி சொல்லிருக்கா ஓஹோ வாவ் எப்பவே நிறைய ஐடியாஸ் கொண்டு வராங்க பாத்தீங்க ஆ ஆமா ஆமா கொண்டு நம்ம பசங்க கிளாஸ் எடுத்துடலாம் இருக்காங்க மேம் இருக்காங்க அவரு நான் பிரிண்ட் ஸ்கிரீன் எடுக்கும் போது வரல எடுத்துருக்கீங்களா பண்ணிட்டுமா உனக்கு கேட்கும்ல ஹரிணி நீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க இப்போ நான் வந்து எல்லாருக்கும்
கவனிக்கிறீங்களா எல்லாரும்? ஸ்டார்ட் பண்ணவா மேம்? எஸ் மேம், ஸ்டார்ட் பண்ணலாம். மேம் அவங்களை வேணா மியூட் போட்டுக்க சொல்லு. நாய்ஸ் கேட்டுட்டு இருக்கு. ஆ, அதான் மியூட் போட்டுக்க சொல்லலாம் மேம் எல்லாரையும். ஆ, ஓகே ஓகே. நான் வேணா மியூட் ஆல் போட்டுக்கிறேன் மேம். பிரசன்ட் பண்றவங்க அன்மியூட் பண்ணிட்டு போட்டுக்கிறேன். ஆ, ஓகே மேம். ஓகே 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 மேம், அன்மியூட் பண்ணிட்டு பேசிடலாம் மேம். ஓகே, மர்சி மேம், சத்யா மேம், நீங்க பாத்துக்கோங்க. வேணும் இருக்குன்னா இருங்க, இல்லனா இது பண்ணிக்கலாம். ஓகே மேம், ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, ரைட், சரி. ஓகே டியர் ஸ்டூடண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐஓடி. ஸோ இந்த ஐஓடிங்கிறது இப்போ உள்ள ரியல் ரியல் வேர்ல்டில் இந்த உலகத்தையே ரொம்ப ஆட்டிகிட்டு இருக்கு. இந்த ஐஓடிங்கிறது இப்போ இந்த ஐஓடினா என்ன அப்படின்னா, ஓகே, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அதை தான் நம்ம வந்து ஐஓடின்னு சொல்றோம். ஓகேமா, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், ஐஓடின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட், இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு வாட்ச் எடுத்துக்கலாம். ஓகே, ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட், ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட், பாக்ஸா இருக்கலாம், வாட்சா இருக்கலாம், ஓகேயா, இல்ல வந்து ஏதாவது ஒரு சேரா இருக்கலாம், ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு அது வந்து இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை தான் வந்து என்ன சொல்றோம்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் சொல்லலாம். ஓகே, கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு புரியாத கேட்கலாம். ஓகேயா, ஸ்ரீஹரி, பரணி, பிரகாஷ், ஓகே, ரம்யா, ஓகே, ஓகேயா, சரி சரி. அப்போ இதுதான், ஏதாவது ஒரு பொருளை நம்ம இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கு பேர் தான் என்னதுமா, ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஓகேயா, இப்போ இப்போ நம்ம ஐஓடில தான் நம்ம வேர்ல்டே, இப்போ ஐஓடில தான் நம்ம வந்து வேர்ல்டே நம்ம ரன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்மார்ட் வாட்ச் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்மார்ட் வாட்ச். அப்ப என்ன பண்றோம்னா வாட்சை வந்து, வாட்ச் வந்து ஆக்சுவலா டைம் பண்றதுக்குதான் நம்ம யூஸ் பண்றோம். ஆனா இப்ப என்ன பண்றோம்னா வாட்சை வந்து இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணி நிறைய பண்றோம் அதுல. இப்ப என்னன்னா ஸ்மார்ட் வாட்ச், அதாவது ஃபிட் பேண்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ என்னன்னா எக்ஸஸ், அதாவது நம்ம உடம்பை எப்படி ஃபிட்டா வச்சுக்கிறது அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது இந்த வாட்ச். ஓகேயா, இப்ப என்ன பண்றோம்னா வாக்கிங் நடக்கிறோம், எக்ஸசைஸ் பண்றோம். சோ நம்ம எத்தனை ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம் அப்படிங்கறத இந்த வாட்ச் என்ன பண்ணுதுன்னா, நம்ம பல்ஸ் இருக்குல்ல, நம்ம ஹேண்ட்ல உள்ள பல்ஸ் இருக்குல்ல, அத வச்சு அது வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம எத்தனை ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம். ஓகேமா, எத்தனை ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம். ஓகே, அப்புறம் நம்ம நம்ம உடம்புல இருந்து எத்தனை கேலரிஸ் பேர்ன் ஆகுது, ஓகே, அதையும் அது டிடெக்ட் பண்ணி சொல்லுது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னா நம்மளோட ஹார்ட் பீட். ஓகே, நம்ம இந்த ரிஸ்க்ல தானே வாட்ச் கட்டுறோம். ஸோ இது இது ஒரு டைப், இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஓகே ஸ்மார்ட் வாட்ச். நம்ம என்ன பண்றோம்னா ரிஸ்க்ல தான் இதை கனெக்ட் பண்ணிருக்கோம். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே மேம், அப்ப இந்த இந்த வாட்ச்ல நம்ம என்ன பண்றோம்னா வெதர், இப்போ உள்ள கரண்ட் வெதரை தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா, நம்ம எத்தனை ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம் அது எப்படி கண்டுபிடிக்குதுன்னா, நம்ம வந்து ஸ்டெப் வாக் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ஆர்ம்ஸ் ரெண்டையும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மூவ் பண்ணி தான் வாக் பண்ணுவோம், கரெக்டா? நம்ம ரெண்டு கையும் வீசி தான் நடப்போம். எஸ் மேம், அப்படிதானே? சோ அந்த ஹேண்டோட மூவ்மெண்ட்டை வச்சு, ஓகே, ஹேண்டோட மூவ்மெண்ட்டை வச்சு அது நம்ம எத்தனை ஸ்டெப்ஸ் நம்ம வாக் பண்ணிருக்கோம் அப்படின்றத அது சொல்லுது. ஓகே, அதே மாதிரி ரிஸ்ட்ல அந்த பல்ஸ் இருக்குல்ல, பல்ஸை டிடெக்ட் பண்ணி அது என்ன பண்ணுது, நம்ம வந்து எத்தனை நம்மளுடைய ஹார்ட் பீட் வந்து எத்தனை பீட்ஸ் பெர் மினிட், ஒரு மினிட்டுக்கு எத்தனை பீட் பண்ணுது நம்ம ஹார்ட் பீட். ஓகே, இதை டிடெக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ வந்து இதை தான் என்ன சொல்றோம்னா ஐஓடி, எந்த ஆப்ஜெக்ட் கூடலாம் கனெக்ட் ஆயிருக்கோ அதுக்கெல்லாம் என்ன பேர் வச்சுக்கணும்னா ஸ்மார்ட் அப்படிங்கிற பேர் வச்சுக்கிறோம், கரெக்டா? ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்றோம், ஓகே, ஸ்மார்ட் கார் அப்படின்னு சொல்றோம். ஓகேயா, அதே மாதிரி நம்ம இப்போ யூஸ் பண்ற மொபைல் போன் இருக்குல்ல, அதை நம்ம என்ன சொல்றோம்,
ஸ்மார்ட் போன் சொல்றோம் கரெக்ட்டா நம்ம மொபைல் போன்ல எஸ் மேம் முன்னாடி உள்ள போன் மாதிரி இல்ல இப்போ உள்ள மொபைல் போன் கரெக்ட்டா முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணுவோம் only பேசுவோம் எஸ் மேம் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் முன்னாடி உள்ள மொபைல் போன் ஆனா இப்போ அந்த மொபைல் போன்ல என்னலாமோ பண்றோம் இல்லையா கால் பண்றதும் மெசேஜ் அனுப்புறதும் தவிர நம்ம என்னலாம் பண்றோம் நாம என்னலாம் பண்றோம் மெயில் அது வழியா சென்ட் பண்ணலாம் கரெக்ட்டா நாம ஏதாவது மெயில் சென்ட் பண்ணனும்னா எஸ் மேம் மெயிலுக்கு போய் அந்த ஆப்ப கிளிக் பண்ணா நாம மெயில் சென்ட் பண்ணிக்கலாம் சரி வேற என்னலாம் பண்றோம் நம்ம மொபைல் போன்ல இப்போ நாம உள்ள மொபைல் போன்ல யாரா சொல்லுங்க பார்க்கலாம் உள்ள சீ சொல்லுங்க யாரா தெரிஞ்சவங்க சொல்லுங்க இப்போ உள்ள மொபைல் போன்ல நாம என்னலாம் பண்றோம் மேம் இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்கு நாங்க இப்ப படிக்கிறோம் நம்ம போனை வச்சு வீடியோ கான்ஃபரன்ஸ் சூப்பரா இருக்கு வீடியோ கால் பண்ணலாம் வீடியோ கால் பண்ணலாம் ஓகே படிக்கலாம் சரியா அப்புறம் போட்டோ எடுக்கலாம் கரெக்ட்டா ம் போட்டோஸ் வீடியோஸ் போட்டோஸ் எடுத்து அத வாட்ஸ்அப்ல அனுப்பலாம் ஓகே அதுக்கு அப்புறம் வெதர்னு ஒரு ஆப் இருக்கு தெரியுமா வெதர் ஆ எஸ் மேம் அது பாத்துட்டீங்களா மா இன்னைக்கு மழை பெய்யுதா இதெல்லாம் இந்த ஆப் வந்து டிடெக்ட் பண்ணி கொடுக்குது அதே மாதிரி லொகேஷன் ஒரு ஆப் இருக்கு கரெக்ட்டா சோ அது என்ன பண்ணுதுன்னா நம்ம எங்கெல்லாம் நம்ம வந்து எந்த இடத்துக்கு போறோமோ அந்த நம்ம ட்ராக் பண்ணுது கரெக்ட்டா நம்மளுடைய லொகேஷனை ஆல்ரெடி நம்மளுடைய லொகேஷன்ஸ் எல்லாமே சேட்டலைட் இமேஜஸ் மூலமா ட்ராக் பண்ணி ஜிபிஎஸ்ங்கிற ஒரு சிஸ்டம் மூலமா வச்சிருக்காங்க கரெக்ட்டா இப்போ நம்ம என்ன பண்றோம் எங்கெல்லாம் நம்ம போறோம் இப்போ நம்ம நான் வந்து இப்ப டி நகர் போறேன்னா ஓகே அந்த கூகுள் மேப்ல சொல்லும் ஓகே யூ விசிட்டட் டி நகர் ரீசென்ட்லி 2 டேஸ் அகோ கரெக்ட்டா அந்த டைம் எந்த நாளைக்கு நான் போனேன் எல்லாத்தையும் அது கரெக்ட்டா டிடெக்ட் பண்ணிருது சரியா அப்போ நம்ம இப்போ யூஸ் பண்ற எல்லா பொருட்களையும் என்ன இருக்குன்னா ஐஓடி இருக்கு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஓகேயா சரி இப்போ அடுத்தது பார்ப்போம் இதான் ஸ்மார்ட் வாட்ச்னு சொன்னேன்ல ஸ்மார்ட் வாட்ச்ல ஹார்ட் ரேட் காமிக்குது ஓகேயா இந்த 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 பிக்சர் பாருங்க இந்த பிக்சர்ல நம்ம எவ்வளவு ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம் இதுல காமிக்குதா 332 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம் எத்தனை மணிக்கு இந்த ஆக்டிவிட்டி நடந்து எத்தனை மணி அந்த டைம் காமிக்குது ஓகேயா எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் ஆயிருக்கு 0.14 மீட்டர் புரிஞ்சுதா ஃபிளைட்ஸ் கிளைம்ப்னா நீ ஏதாவது ஸ்டெப்ஸ் ஏறுனேன்னு வச்சுக்கோ படி ஸ்டேர் கேஸ் ஏதாவது ஏறுனீங்கன்னா அதையும் காட்டுது எத்தனை ஸ்டேர் கேஸ் ஏறுனீங்க புரிஞ்சுதா அப்ப அந்த ஸ்டேர் கேஸ் ஏறுறதுலாம் அதை எப்படி கண்டுபிடிக்குது மாடிப்படி நீங்க ஏறுனீங்க அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்குதுன்னா நீங்க மாடிப்படி ஏறும் போது உங்களுடைய உடம்புல ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமா இருக்கும் கரெக்டா அப்போ அதை வந்து அதை சென்ஸ் பண்ணிக்குது இந்த வாட்ச் இந்த ஃபிட் பேண்ட் என்ன பண்ணுது அதை சென்ஸ் பண்ணிக்குது உங்களோட உடம்புடைய ப்ரெஷர் அதிகமாகுது நீங்க நடக்கிறீங்க மூவ்மெண்ட் இருக்கு ஹேண்ட் மூவ்மெண்ட் இருக்கு அதை வச்சு அது வந்து என்ன பண்ணுதுன்னா நீங்க வந்து இப்போ ஸ்டேர் கேஸ் ஏறுறீங்க அப்படிங்கறத அது வந்து டிடெக்ட் பண்ணுது ஓகேயா இது ஒரு ஐஓடி டிவைஸ் இப்ப நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னா ஐஓடினா என்ன இன்னைக்குள்ள வேர்ல்ட்ல எப்படி எல்லாம் அதை யூஸ் பண்றோம் ஓகேயா அதே மாதிரி நம்மளுடைய ஸ்லீப்பிங் பேட்டர்னை கூட கண்டுபிடிக்கிறோம் ஐஓடி வச்சு சரியா நீங்க வந்து அந்த ஃபிட் பேண்ட் வாட்சை போட்டுட்டு நீங்க படுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தூங்குனீங்கன்னா நீங்க வந்து எவ்வளவு நேரம் டீப் ஸ்லீப் பண்ணிருக்கீங்க புரிஞ்சுதா ஓகே எவ்வளவு நேரம் நீங்க ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தீங்க ஓகே எவ்வளவு நேரம் வந்து நீங்க முழிச்சிருந்தீங்க இந்த பேட்டர்ன் எல்லாம் கூட கண்டுபிடிச்சு சொல்லுது புரிஞ்சுதா இப்ப இதுல பாருங்களேன் ஸ்லீப் செஷன் பாருங்க எவ்வளவு நேரம் ஆக்சுவலா ஸ்லீப் செஷன் நீங்க காட்டுது 10:30 p.m. ல இருந்து 6:12 a.m. வரைக்கும் ஓகேயா எஸ் மேம் ஸ்லீப்
ஸ்லீப்பிங் அப்ப அது எப்படி பண்ணுதுன்னா இப்ப நம்ம ஸ்லீப் பண்ணும்போது நம்ம எப்படி பண்றோம் நம்ம கையை வந்து அசைக்காம டீப் ஸ்லீப்புக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் கை கால்லாம் அசைக்காம அப்படியே படுத்துருவோம் கரெக்டா அப்ப எவ்வளவு நேரம் நம்ம கையில மூவ்மென்ட் இல்லாம இருக்கோ அதெல்லாம் டீப் ஸ்லீப்னு அது கணக்கு எடுத்துக்கிது புரிஞ்சுதா நம்ம கையை கொஞ்சம் அசைஞ்சி நம்ம திரும்பி படுக்கிறோம் சோ அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் அது டிடெக்ட் பண்ணி அது என்ன பண்ணுது ரெஸ்ட்லெஸ் ஸ்லீப் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு கீழே கொண்டு வந்துருக்கு கரெக்டா ஓகே அதை வச்சு இங்க ஒரு அனாலிசிஸ் கொடுத்துருக்கு சிக்ஸ் ஹவர்ஸ் 55 மினிட்ஸ் ஓகே எவ்வளவு நேரத்துல நீ தூங்கினீங்க தூங்கிட்ட ஓகேயா எவ்வளவு நேரம் முடிச்சிருந்தீங்க ஓகே 47 மினிட்ஸ் முடிச்சிருந்தீங்க எவ்வளவு நேரம் லைட் ஸ்லீப்பா இருந்தது 4 hours 56 minutes வந்து லைட் ஸ்லீப் எவ்வளவு நேரம் ரெஸ்ட்ஃபுல் ஸ்லீப் அப்படினா 29 minutes இந்த மாதிரி நம்மளுடைய அந்த பேண்ட் ஃபிட் பேண்ட் வாட்ச் வந்து நம்மளுடைய ஸ்லீப்பிங் பேட்டர்னை கூட கண்டுபிடிச்சு சொல்லுது ஓகேமா புரிஞ்சுதா இது 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 வந்து ஏற்கனவே தெரியுமா உங்களுக்கு இல்ல இப்போதான் தெரியுமா இந்த மாதிரி இந்த ஸ்லீப்பிங் பேட்டர்ன் எனக்கு இப்போதான் எனக்கு இப்பதான் மேம் இல்ல மேம் இப்பதான் மேம் தெரியும் மேம் எனக்கே இப்பதான் தெரியும் உலசியா எனக்கு இப்பதான் தெரியும் ஓகே எனக்கு இப்பதான் தெரியும் மேம் அப்ப ஒரு ஒரு புதுசா ஒன்னு படிச்சிட்டீங்க ஓகேயா அதே மாதிரி இன்னொன்னு ஓகே காபி மேக்கர் உங்க வீட்ல காபி எத்தனை பேருக்கு பிடிக்கும் காபி போட்டு தரணும் போது அம்மா காபி போட்டு குடுக்குறது எத்தனை பேருக்கு பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும்ல ஓகே காபி மேக்கர் எத்தனை பேர் வீட்ல இருக்கு காபி மேக்கர்னு சொல்லுவாங்கல அது இருக்கா நிறைய பேர் வீட்ல இல்ல அம்மாவே பால்ல காபி கலந்து குடுப்பாங்களா அம்மாவே குடுப்பாங்க கரெக்ட்டா அம்மா தான் எஸ் மேம் அம்மாவே இல்ல அப்படியேமா மேனுவல் காபி மேக்கர்னா நம்மளே பால்ல காபி கலந்து குடுக்குறது அது மேனுவல் இது வந்து என்னதுன்னா ஆட்டோமேட்டிக் ஓகே பால்ல உள்ள ஊத்துனா ஓகே அதுலயே ஒரு கப்ல ப்ரூ பவுடர் இருக்கும் அதுவே ஆட்டோமேட்டிக்கா அது கலக்கி நம்ம இது இது வந்து நிறைய மால் ஓகே நிறைய ஆபீஸ்ல எல்லாம் இது வச்சிருப்பாங்க ஓகேயா ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்விட்ச நம்ம பட்டன் பிரஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து காஃபி வந்துடும் நிறைய பிளேசஸ்ல பாத்துருப்பீங்கல்ல காஃபி மேக்கர் சோ இந்த காஃபி மேக்கரை கூட நம்ம இந்த காஃபி மேக்கரை கூட நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்மார்ட் காஃபி மேக்கர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த காஃபி மேக்கரை இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணிடுறாங்க புரிஞ்சுதா இன்டர்நெட் கூட நம்ம மொபைல் போன்ல கனெக்ட் பண்ணிக்கிறாங்க ஓகேமா மொபைல் போன்ல அப்ப மொபைல் போன்ல நம்ம இப்படி ஒரு ஆப்ல என்ன பண்றோம் நம்ம டிவைஸ் நேம் கிச்சன் அப்படின்னு எழுதிக்கிறோம் சரியா ப்ரூயிங் அப்படின்னா எப்போ அது காஃபி போட ஆரம்பிக்கணும் அப்படின்னா 7 AM செட் பண்ணிக்கணும் புரிஞ்சுதா அது ஒன்ஸ் அந்த காஃபி போட்டு முடிஞ்ச உடனே நமக்கு நோட்டிபிகேஷன் கொடுக்கணும் மொபைல்ல யூ ஹவ் காஃபி இஸ் ரெடி அப்படின்னு அது நோட்டிபிகேஷன் கொடுக்கணும் அதுக்கு நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கணும் அப்படி எல்லா செட்டிங்ஸே நம்ம பண்ணிக்கலாம் இங்கேயே நீ வந்து அந்த காஃபி மேக்கரை தொடவே வேண்டாம் இன்ஃபேக்ட் நீ வேற பிளேஸ்ல இருப்ப இப்ப நீ வந்து வெளியில இருந்து வந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க புரியுதா வீட்டுக்கு வெளியில இருக்கீங்க நீங்க உங்க மொபைல் போன் வழியாவே இந்த காஃபி மேக்கரை ஆன் பண்ணி மொபைல் போன் வழியாவே என்ன பண்ணலாம் காஃபி போடலாம் நீங்க வீட்டுக்கு போய் தான் காஃபி போடணுங்கிற அவசியமே இல்ல ஓகேமா மேம் நான் இப்ப ஒரு டைம் செட் பண்ணிட்டேன் மேம் இன்னைக்கு வெச்சா இன்னைக்கு காஃபி ரெடி ஆயிடுச்சு மேம் நாளைக்கு அதே டைம்ல வருமா மேம் நம்ம இது பண்ணாமலே டேட் செட் பண்ணிடுங்க அது காமிக்கல இல்ல பாத்தீங்களா இந்த 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 பேஜ்ல வந்து டேட்டும் தான் முக்கியம் டைம் வந்து இது பண்ணிட்டியா டைம் செட் பண்ணிடுங்க அதுவே டீ காபி போட்றோம் சூப்பர் ஐடியாமா அந்த டேட் டைம் எல்லாமே நம்ம செட் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி இங்க பாருங்க கீழ ஒரு ஆப்ஷன் இருக்கு கீப் வார்ம் அப்படி எவ்வளவு நேரம் வந்து எவ்வளவு நேரம் அது வார்மா இருக்கு 40 மினிட்ஸ் அதையும் நம்ம சொல்றோம் அப்ப நீ வெளியில போய் இருக்க நீ ஒரு இடத்துல ஸ்கூல்ல இருந்து வர சரியா ஓகே வீட்டுக்கு போன உடனே நீங்க
எனக்கு போச்சது மேம் எனக்கு மேம் எனக்கு மேம் ஓகே ஓகே சோ நீங்க வந்து நல்லா படிச்சு வளர்ந்து ஓகேயா நல்லா பெரிய வேலைக்கு போய் நீங்க வந்து என்ன பண்ணலாம் உங்க ஹோமையே உங்க வீட்டையே ஃபுல்லா ஐஓடில கனெக்ட் பண்ணிக்கலாம் உங்க வீட்டு பொருட்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம் ஐஓடில கனெக்ட் பண்ணிக்கலாம் காஃபி மேக்கர் வச்சுக்கலாம் ஓகே இன்ஃபேக்ட் என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம லைட்ஸ் இருக்குல்ல லைட் அத கூட நம்ம வந்து நம்மளுடைய மொபைல் போன்ல இன்டர்நெட் வழியா கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நீ மறந்துட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஆபீஸ்க்கு ஏ நம்ம வந்து நம்ம வீட்டுல லைட்டை வந்து ஆஃப் பண்ணாம போயிட்டோமே அப்படின்னு ஆபீஸ்க்கு போய் ஞாபகம் வந்தா கூட மொபைல் போன் எடுத்து என்ன பண்ணிக்கலாம் லைட்ஸ் ஆஃப்ங்கிற ஆப்ஷன் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க வீட்டுல உள்ள லைட் ஆஃப் ஆயிடும் புரிஞ்சுதா ஓகே மேம் புரிஞ்சுது மேம் ஓகே மா ஓகே சரி இப்போ இத அப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு சரி லண்டன் கேள்விப்பட்டிருக்கீங்களா நிறைய பேர் லண்டன் லண்டன்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம நார்மலா கிராஸ் பண்ணுவோம்ல ரோடு கிராஸ் பண்ணுவோம்ல ரோடு கிராஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் ஜீப்ரா கிராசிங் இருக்கும் கரெக்டா ஜீப்ரா கிராசிங்ல தான் நம்ம நடந்து போறவங்க கிராஸ் பண்ணணும் கரெக்டா நம்ம பார்த்து டிராபிக் லைட்டை பார்க்கணும் அது ஸ்டாப்பா இருந்து ரெட் லைட் எரிஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம் ஜீப்ரா கிராசிங் வழியா கிராஸ் பண்ணி போறோம் ஆனா லண்டன்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்மார்ட் கிராஸ் வாக் அப்படின்னு ஒண்ணு ரெடி பண்ணிருக்காங்க சூப்பர்ல இது என்ன பண்ணுதுன்னா நீ வந்து பார்த்து நடக்க வேண்டாம் ஓகேயா நீ டிராபிக் பார்த்து கிராஸ் பண்ணணும் அவசியம் இல்லை அதுவே என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய வாக்கிங் பிஹேவியரை வச்சு நீ எப்படி நடந்து போறீங்க நிறைய பேர் குரூப்பா வராங்களா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரோட் பேட்டர்ன் வந்து மாறும் இப்ப ஒரு வீடியோ பாருங்க உங்களுக்கு ஓகே மேம் வீடியோ பாருங்க வீடியோ ஆன் பண்ணட்டா சவுண்ட் வருதான்னு மட்டும் ஆன் பண்ணலாம் மேம் ஆடியோ கேக்குதா கேக்குது மேம் ஆடியோ கேக்குதா ஆ கேக்குது மேம் ஓகே எல்லாரும் பாருங்க வீடியோ பாருங்க பாத்தீங்களா வீடியோவை வீடியோ பாத்தீங்களா ஸ்ரீஹரி துளசி பாத்தோம் மேம் ஆ பாத்தோம் பாத்தோம் பாத்தீங்களா ஓகே சோ இந்த வீடியோல என்ன பாத்தீங்க இப்போ நான் ஒரு என்ன சொல்லுது அவங்க யாருமே டிராஃபிக் லைட்ட பார்த்தோ யாரும் கிராஸ் பண்ணல அது என்ன பண்ணுது நிறைய குரூப் ஆஃப் பீப்பிள் வரும்போது அந்த ஜீப்ரா கிராசிங் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா வைடன் ஆயிருக்கு பெருசா இருக்கு பாத்தீங்களா அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ரோடு இருக்கு அந்த ரோடு பேட்டர்ன் அது வந்து எல்இடி லைட்ஸ் இருக்கு ரோட்ல ரோட்ல என்ன பண்றாங்க நிறைய சென்சார்ஸ் ஃபிட் பண்ணி வச்சிருப்பாங்க அது என்ன பண்ணுது அது என்ன பண்ணுது சென்சார் கேள்விப்பட்டிருக்கீங்களா சென்சார் அது என்ன பண்ணுது கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய கேள்விப்படலையா பட்டுகிறோம் ஆ ஓகே அந்த சென்சார் என்ன பண்ணுதுன்னா ஓகே அது ஒரு சின்ன சிப் மாதிரி தான் இருக்கும் அது என்ன பண்ணுதுன்னா நிறைய பேர் ரோட்ல நடந்தாங்கன்னா அது அது சென்ஸ் பண்ணிடுது ஓ இத்தனை பேர் ஓட ஃபுட் ஸ்டெப்ஸ் அத ஃபுட் ஸ்டெப்ஸ் டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அந்த எல்இடி ரோடு என்ன ஆகுது பெருசாகுது
அதே மாதிரி இன்னொன்னு கவனிச்சீங்களா, ஒரு ஒரு குழந்தை வந்து பால் விளையாடிட்டு வருது ரோட்ல, அது கவனிச்சீங்களா யாராவது? துளசி கவனிச்சீங்களா? நாங்க வந்து அந்த ரம்யாவோட ப்ரோக்ராம் வந்து இதுலயே அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் மேம். விளையாடிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா கீழே வந்து ரோடு என்ன ஆகுது, ரெட்டா மாறிட்டு வர்றது. வராங்க அந்த குழந்தை ஒரு பையன், அவன் விளையாடிட்டு வர அந்த பேட்டர்னை பார்த்து ரோடு என்ன ஆகுது, ரெட் கலரா மாறிடுது, ஸ்டாப். அப்ப வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடுச்சா? என்னன்னு கொஞ்சம் புரிஞ்சுதா, ஓரளவு புரிஞ்சுதா? புரிஞ்சுதா இந்த வீடியோஸ், இந்த பிக்சர்ஸ் மேம் சொல்லி கொடுத்ததெல்லாம்? ஓகே ஓகே மேம், ஓகே மேம். இப்ப டைம் வந்து அப்படியா மேம்? திரும்ப லாகின் பண்ணி வந்துருங்க. அப்ப நான் லீவ் ஆகிட்டுமா? அதுவே இல்லைனாலும் கரெக்டா இருக்கும்.